வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கான ஆன்மீக பதிவுல என்னன்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் வியப்பையும் தரக்கூடிய நம்ம திருவண்ணாமலை தீபத்தை பத்தியும் கிரிவலத்தை பத்தியும் சில தெரியாத தகவல் தெரிஞ்ச தகவலையும் நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க முழுசாப்பா கேளுங்க நல்லாவே இருக்கும் இந்த பதிவு திருவண்ணாமலை தீபம் இன்னைக்கும் வருஷம் வருஷம் ஒரு மகிழ்ச்சியோடயும் நெகிழ்ச்சியோடையும் டிவிலையும் சரி நேர்லயும் சரி கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்க்கறதுக்கு வியப்போட காத்திருக்கிறாங்க இந்த திருவண்ணாமலை தீபம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க சிவனோட அடிமுடியை தேடி விஷ்ணுவும் பிரம்மாவும் இருந்ததாகவும் சிவன் தீப்பிழம்பா இருந்தவர் அந்த மலையாகவே குளிர்ச்சி மனம் குளிர்ந்த அந்த மலையா மாறினதாவ சரித்திரம் சொல்லுது திருவண்ணாமலை எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா மகிழ மரத்துக்கு அடியில் தான் லிங்கம் தோன்றியதாகவும் வரலாறு சொல்லுது இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வருஷங்கள் வயசாகதாக சொல்றாங்க இந்தோட வரலாறு இங்கே வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சுவடிகள் எல்லாமே இருக்கு ஆனால் இது வரைக்கும் நூற்றி பத்தொம்போது கல்வெட்டிகள் தான் ஆராய்ஞ்சு அதிலேருந்து கிடைச்ச தகவல் தான் நம்மக்கிட்டேருந்து பகிர்ந்துருக்காங்க அப்போது இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இது பின்னாடி இருக்குன்னு பார்த்திங்களா இன்ன வரைக்கும் அந்த அண்ணாமலையார் மலையில் சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்கதாகவும் சில பேர் அவங்கள வியப்போடு பார்த்துருக்கிறதாகவும் இன்னமும் ஒரு புரியாத புதிராக நம்மளுக்கு விளங்கிட்டுருக்கு இந்த திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுயம்புலிங்கமாக மகிழ மரத்தடியில் தான் சிவன் தோன்றியதாகவும் அதுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயர் கோப்பெரும் சிங்கர் மன்னர் அப்புறம் வல்லலால் மன்னர் அந்த மாதிரி சில மன்னர்களால் இந்த திருவண்ணாமலை கோயில் வந்து கட்டப்பட்டதா சொல்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஷ்ணு பிரம்மாவும் கேட்டாங்களா மலையா இவ்வளோ பெருசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாங்கள் மாலை போடுது அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே சிவன் சொன்னாரா சரி அப்போ நான் வந்து இந்த அடியில் சுயம்புவாக மாறுறேன் அப்போ பக்தர்கள் என்ன பிரார்த்தனை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சுயம்புவாக இந்த மகிழ அடியில் தோன்றுனாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கோயில் கட்டப்பட்டது யாரால் பார்த்தீங்கன்னா சோழ பேரரசரில் அவங்களோட வாரிசுகளால் தான் இந்த கோயிலில் கட்டப்பட்டிருக்கு இதில் மொத்தம் ஒன்பது கோபுரம் இருக்குது அது வந்து விஜயநகர் மதம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் மன்னர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இதோட திருப்பணிகள் எல்லாமே செஞ்சது நாட்டுக்கோட்டை மக்களவை சாரும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த கோயிலுக்கு விசேஷமாக கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி நான்கு ஏக்கரில் அமைஞ்சிருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சில இந்த கோயிலை பற்றின சில தகவல்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் எப்படி வந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது இன்றைக்கும் கிரிவலம் கோடிக்கணமான மக்கள் வந்து கிரிவலம் போகிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அங்கே போயிட்டு வந்தாலே மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தெம்பும் மகிழ்ச்சியும் வர்றதை எல்லாருமே உணர்ந்திருப்போம் ஸோ இந்த கிரிவலம் எப்படி வந்தது இந்த கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு சில கொஞ்சம் உங்களுக்கான தகவல் நான் சொல்கிறேன் கிரிவலம் எப்படி வந்துச்சுன்னா முதன் முதல்ல கிரிவலம் போனது யார் தெரியுமாங்க நம்ம பார்வதி தேவியார் தாங்க ஆமாங்க கைலாயத்தில் சிவன் வந்து தவகுளத்தில் இருக்கும்போது பார்வதி அம்மையார் வந்து சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக போய் சிவனோட இரண்டு கண்களையும் மூடிட்டாங்களாம் மூடனோடனே பிரபஞ்சமே அப்படியே நின்று போச்சான் இருளா ஆகிடுச்சான் ஸோ அந்த கோபத்தில் சிவன் என்ன பண்ணிட்டாராம் பார்வதி தேவியை வந்து சபிச்சிட்டாராம் ஸோ அந்த பார்வதி தேவியை சபிச்சதுக்கப்புறமா அதில் இருந்து அவங்க அதாவது அந்த தோஷம் அந்த தோஷம் நீங்கிறதுக்கு எப்படியாச்சும் நம்ம திரும்பி போய் சிவனோட சேரணும் அப்படின்னு என்ன பண்ணாங்களாம் பார்வதி தேவியார் வந்து இந்த திருவண்ணாமலையில் தான் வந்து தவம் இருந்தாங்களாம் பார்வதி அம்மையாரோட தவத்தை பார்த்து மகிழ்ந்த சிவன் அப்போ வந்து நீ கே நீங்கள் கேட்குற வரத்தை நான் தரேன் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாராம் அப்போ வந்து பார்வதி அம்மையார் சொல்கிறாங்களாம் எனக்கு உங்களோட எப்பயுமே இருக்கணும் அதனால் உங்களோட பாதியாக நான் இருக்கணும் அதுதாங்க அர்த்தநாதீஸ்வரர் அதனால் வந்து சிவனும் வந்து ஒத்துக்கிட்டு தன்னோட இடப்பாகத்தை வந்து பார்வதி அம்மையாருக்கு கொடுத்ததாகவும் அப்புறமா வந்து பார்வதி அம்மையார் சொன்னாங்களாம் இதே மாதிரி உங்கள் அதாவது மலரூபத்தில் இருக்க உங்களை வளம் வந்ததுனால இவ்வளோ பெரிய அருள் பெற்ற எனக்கு இந்த மகிழ்ச்சி நம்ம சார்ந்த பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அதனால் கிரிவலம் வர வரவங்களுக்கு எல்லாருக்குமே எங்களோட அருள் கிட்டணும் அப்படின்னு பார்வதி அம்மையார் கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏன்னால் வந்து அன்னைக்கு சந்திரனோட ஒளி இருக்கும் ஸோ சயின்டிஃபிக்காக பார்க்க போனீங்கன்னா இந்த மலையை சுற்றி மூலிகை செடிகள் அதோடய காற்று பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்குதுங்க ஸோ இது தாங்க கிரிவலத்தோட ஒரு சின்ன வரலாறு ஆனால் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத நாராயணார் அப்படின்னு ஒரு சாமி கடவுள் இருக்கார் அவர் தான் காவல் தெய்வமாக அவரை ஃபஸ்ட்டு வணங்கணும் அதுக்கப்புறம் இரட்டை பிள்ளையார் இது பார்த்துருப்பீங்க அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணிட்டு ராஜகோபுரத்தையும் கும்பிட்டுட்டு தாங்க நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ கிரிவலம் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறநூற்றி எழுபது மீட்டர் ஹைட்டும் பதினான்கு கிலோமீட்டரும் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் இந்த முடிக்கிறதுக்கு போகிற வழியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய லிங்கங்கள் எட்டு சிவலிங்கங்கள் இந்திரலிங்கம் குபேரலிங்கம் அந்த மாதிரி நிறைய லிங்கங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சுற்றி வரும்போது நம்ம செஞ்ச பாவங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு நோய் நொடி அப்புறமா வந்து மோட்சம் அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திருவண்ணாமலை தீபம் வந்து எப்பயுமே மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவாங்க காலையில நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க அதே மாதிரி உங்க வீட்லேயும் காலையில நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா மாலை ஆறு மணிக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க திருவண்ணாமலையில் தீபம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் ஏற்றுங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆறு விளக்கு இல்லைன்னா ஒரு இருபத்தேழு இருபத்தேழு வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிப்பிடுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பயுமே விளக்கை வந்து தரையில் விற்கக்கூடாது அப்புறம் எப்படி தான் வைக்கிறது அப்படின்னா அந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பசுமாட்டு சாணியில் அதுக்கு மேலே விளக்கு வைப்பாங்க ஆனால் சிட்டியில் நம்மளுக்கான அந்த வசதிகள் இருக்காது இல்லைன்னா பூ அரச மரம் அரச மரம் அந்த மாதிரி மரத்தோடு இலையை வைக்கலாம் அதுவும் முடியலன்னா இருக்கவே இருக்குது வாழல் வாழையிலேயே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி விளக்குக்கேற்ற மாதிரி விளக்குக்கு அடியில் வச்சு விளக்கு ஏற்றுங்க தயவு செஞ்சு யாருமே தரையில் வைக்காதுங்க இந்த தகவலும் எனக்கும் இப்போ தான் தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க புதுசாக எப்போயுமே ஒரு ஒரு ரெண்டு விளக்கோ அஞ்சு வழக்கோ வருஷம் வருஷம் வாங்கிடுங்க அதை வாங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணியில் ஊறச்ச பிறகே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து வெளியே எண்ணெய் கசியாது அதுவும் இல்லாமல் எண்ணெயும் நிறையா இது பண்ணாது எப்பயுமே ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் ஒரு நெய் காய்ச்சி ஏற்றி வச்சுடுங்க ஸோ எல்லோரும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அது மட்டும் இல்லைங்க கார்த்திகை தீபத்துக்கு நெல் பொ அதாவது அவல் பொரி வாங்கி அதில் சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு வச்சு பாகெடுத்து பொறி உருண்டை செய்வோம் இல்லையா அதே மாதிரி எடுத்து இந்த அவள் ஒரு பொரியையும் வந்து செஞ்சு சாமிக்கு படித்தா ரொம்ப விசேஷம் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கையில் வந்து அந்த ஓலையில் வச்சு அந்த நெருப்பு மாதிரி சுற்றுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம மகிழ்ச்சியோடையும் நிகழ்ச்சியோடையும் வளமாக இந்த கார்த்திகை தீபத்தை எல்லாரும் கொண்டாடி மகிழும் எல்லாருக்கும் அந்த அண்ணாமலையாரோட அருள் கிடைக்கணுங்க மிதாதி ஸ்ட்ரெண்ட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்